இவரத்தை யாராவது கொடுப்பாரா? இவர் இந்த சமயத்துல என்ன பண்ணுவாரு? சமயத்தை மகாபிரபு கேட்டிருக்காரு, நித்யானந்த என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே சமயத்தை தெரியாது. அந்த ராவன் என்ன சொல்ல பண்ணிட்டு போயிருவார். உடனே ஜெகதானந்தர் இந்த தண்டத்தடி கொடுத்துட்டு பெரிய மூஞ்சி வச்சிருக்காரு, அதை கொடுத்துட்டு போயிட்டு வரணும். ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வந்தேன். இப்படி பாக்குறாரு தண்டத்தை நித்யானந்தர் நிதாய் இப்படி இப்படி பார்த்தார். என்னத்துக்கு சைத்திரி மகாபிரபு இந்த தண்டம், என்ன அவசியம் இருக்கு? சாதாரண சன்னியாசிகளுக்குன்னா நியமங்கள்லாம் உண்டு. இவரோ பயனையிலேயே தளர்த்தி கிடக்கிறார், அப்பப்ப மூர்த்தியாக விழுந்துடுறார். இதுவும் நம்ம சைத்திரி மகாபிரபு ஒரு வளனா பேர் பிற ஜாகிரதையா பிடிச்சு பார்த்தா அழுக்காடியே இருக்கு. இவர் மூர்த்தியாக வர்ற சமயத்துல அதை கொடுத்து கொடுத்து விழ வேண்டியிருக்கு. இவர் எதே பிரேம பாரணம்னு சொன்னா பாக்குற அதுக்கு ஒரு நாலு பேர் ஒருத்தர் தெரியவே பிடிச்சு நிற்க வேண்டியது. சாதாரண சன்னியாசிகள் தண்டத்தை கொண்டு தன்னுடைய காமத்தையும் கோபத்தையும் அடக்கிறதுக்காக இந்த தண்டம் செயல்படுத்திருப்பார். சர்வ தேவதா ஸ்வரூபம், எல்லா தேவதைகளும் இந்த தண்டத்தை அடங்கியிருக்கு. சாஸ்திரம் சத்தியம் இருக்கு, மந்திர பலத்தினால இருக்கு. நம்ம பிரபு என்ன சாதாரண மகாபிரபுவா இருக்கு? ஒரு கையில ஒரு தண்டம் வச்சுதான் தான் சன்னியாசி நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்க கிடையாது. சன்னியாசியுடைய லட்சணங்கள் இருக்கு. இவருக்கு சன்னியாசின்ற ஒரு லட்சணம் கிரேஷ்ட தர்மத்திலே வந்தாச்சு. இவர் கஷ்டப்பட்டு இந்த ஒரு மூங்கில் குச்சி வச்சிருந்தேன், அதுக்கப்படி தோணலையா விசேஷமான ஒரு விஷயம் தோணுது. இவர் மூங்கில் குச்சி, இன்னொரு மூங்கில் குச்சியை வச்சுட்டு சைத்திரி மகாபிரபு சன்னியாசி நிரூபணம் பண்ணமா? ஆமா, அப்புறம் உடச்சு போட்டா மூணு துண்டா உடச்சு வீட்டு எரிஞ்சுட்டார். கவலையே பண்ணாம அவருக்கு என்ன தோன்றதோ சரியா பண்ணிடுவார். உடச்சு நீ மூணு வீட்டு எரிஞ்சுட்டார். ரொம்ப குடும்பத்தான் வாங்கிட்டு மூணு துண்டா உடச்சு போட்டுறாரு. சாதாரண குச்சி உடைக்கிறது வேற, தண்டத்தை உடைக்கிறது வேற, இதெல்லாம் பாவம் வேற ஒண்ணு உண்டு. கவலை உடம்புக்கு நீ தெரிஞ்சுட்டாரு. போய் பிக்ஷெல்லாம் வாங்கிட்டு வந்தார் ஜெகதானந்தன். அந்த அர்த்தமோ ஸ்ரீபாத நீ என்ன பிக்ஷை சந்தோஷம் கையில பார்த்தா தண்டத்தை காணும். இங்க சைத்திரி மகாபிரபு தண்டம், இதெல்லாம் இங்க மூலையில கிடக்கும் பாரு. மூஞ்சில் குச்சி தானே, இங்க மூலையில இருக்கும் பாருங்க. அது இப்படி சொல்ற மூலையில கிடக்கும் பாரு விட்டார். பத்திரமா ஓரத்துல வச்சிருக்கேன், ஜாக்கிரதையா வச்சுக்கிட்டு பார்த்தா இங்க மூலையில கிடக்கும்பா அப்படின்னு பார்த்தா மூணு துண்டு அங்கேயும் உடஞ்சு கிடக்கும். ஒத்த கூட முடியாது, அது உடச்சு இப்படி வளர்த்திருந்தாலும் நல்லா உடச்சு உடச்சு மூணு துண்டா இந்த முருங்கை குச்சி முருங்காலை படக்கடங்க உடைப்பாங்க. ஆனால் உடச்சு போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வேற தண்டம் வாங்கினா உண்டு, வேற தண்டம் கிடைச்சா தான் உண்டு. அதனால உடச்சு நீங்க அறிஞ்சுட்டான். இவருக்கு துக்கம் இந்த அடக்கல் இவரை நம்பி கொடுத்துட்டு போனேன். அவன் தண்ட மகாபாரமா இருக்கு. என்ன பண்ண சபோ ஸ்ரீபாத எப்படி பண்ணிட்டே சைத்தன்ய மகாபிரபு இடம் என்ன பதில் சொல்லுவேன்? நான் தான் உடச்சு வச்சுட்டு போறா, நான் தான் உடச்சு வச்சுட்டு போ அப்படின்ட்டா. ஒரு பயம் இல்லை, அவ்வளவு உரிமையா சைத்தன்ய மகாபிரபுக்கு இருக்கும். உரிமை இல்லாம கண்ட முடியுமா? ராஜாங்கிய தண்டத்தை உடைக்கிறதுனா குருமருக்கு சப்தம் இருந்திருக்கும். உடனே ஓடினார் ஜெகதானந்தர். பிரபோ ஒரு தவறு நடந்துருக்கு, சைத்தன்ய மகாபிரபுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பிக்ஷைக்காக போனேன், நித்யானந்தருக்கா ஸ்ரீபாதர் இருக்காரு, அவரிடத்துல பத்திரமா உடைய தண்டத்தை கொடுத்துட்டு போன பத்திரமா வச்சுக்கோங்க, திரும்பி இடத்துல உடச்சு போட்டுருக்கார். என்னுடைய குற்றம் இந்த அபவாதம் எதுவும் இல்லை. அவர் இந்த மாதிரி பண்ணுவாரு தெரியுதுனா நிச்சயமா அவரை கொடுத்துருக்க மாட்டேன். என்ன சைத்திரி மகாபிரபு ரொம்ப கோபம் உண்டு, வேகமா நடந்து வந்தார். இன்னும் நீங்க அட்டகாசம் வந்திருக்கு, உங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்றதுக்காகவே என் கூட வந்திருக்கீரா, என்ன உபதிரவம் பண்றதுக்காக என் கூட வந்தீங்க, என்னென்ன பண்ணுவீர்னு தெரிய மாட்டேங்க. இந்த மூங்கில் இப்ப அந்த தண்டத்தை உடச்சு விட்டு அப்படின்னா மூங்கில் குச்சி தான் யாசனா, மூங்கில் குச்சி மூங்கில் குச்சி தான் உடஞ்சு போனா என்ன வேற வாங்கிட்டா குறிச்சு அப்படி சொல்லாத ஒரு விளையாட்டு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு அத்தியாசியமான வைபவம். மூங்கில் குச்சி யாசனா சர்வ தேவதாஸ்வரம் இருக்கட்டும், இது ரொம்ப சபையோட பேசிட்டு கவலையே பட இருக்கட்டும். என்ன ஆச்சு, என்ன பண்றீங்க? உங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்றீங்க, நியாயமா? அது நியாயம்தான், ஒரு வார்த்தை ஒன்றரை வார்த்தை தான். ரொம்ப கஷ்டம், துக்கம் நெஞ்சு அடல வயசுன்னு மகாபிரபு இது ஒண்ணு சரிபட்டு வராது. சரி, உங்களோட இப்ப ஆரம்பத்தில் இத்தனை அட்டகாசம் பண்றி, போக போக என்ன அட்டகாசம் பண்ணுது? ஆமா தெரியாது, என்ன சொல்றோம் அந்த வார்த்தையை முடிவு மட்டும் ஆமா தெரியாது அப்படிதான் சரி அப்படின்னு இருக்க. உங்களோட இனிமே இருக்க முடியாது. சரி, ஒன்னு நான் முன்னாடி போறேன், நீர் முன்னாடி போகும் அப்படின்ட்டார். உடனே அவரே சொன்னா நீரே முன்னாடி போகும், உங்களுக்கு நான் வந்துட்டு இருக்கேன், நீரே முன்னாடி போகும்ட்டார். உடனே சைத்திரி மகாபிரபு பார்த்தார், இவரது ரொம்ப கஷ்டம் கிடக்குன்னு ஓட ஆரம்பிச்சுட்டார்.
என்ன அட்டகாசம் பண்ணுவாரு தெரியாது. முதல்ல இவரை விட்டு ஓடினா போய் ஓடுறாரு, கட 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 ஓடி 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 ஜலேஸ்வரர் சிவபெருமானுடைய கோவில் அங்க போய் நின்று அங்க பார்த்து ஆனந்தமா சிவபெருமானுக்கு பூஜை நடக்கிறது. பார்த்தோன்னே பிரேமபாவம் வந்துருக்கு, சுகம்மா சிவபெருமானுடைய பக்தியுடைய பாவத்தை நினைச்சார் ஆனந்தமா. அவரை போல தீவிரம் நாட்டியம் பண்ணு, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்லி சிவபெருமான் இப்படி பிரேமபாவத்துல பகவன் நாம சக்தியோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சார். ஹம்சையேவ அச்சுதப்பிரியக சொல்லாருமே சிவபெருமான். சிவபெருமான் நின்னாவே தெரியும் பகவானுடைய பலம் என்ன, தான் பக்தன்றது சத்தியமான அத்தியாச்சரியமான ஒரு பக்தன் சிவபெருமான். ஒரு வந்து ஆடுற தன்னுடைய சன்னியாசி வேஷம் பார்த்து எல்லாரும் நினைச்சா சாட்சா சிவபெருமானே என் ஆனந்த நர்தனம் ஆடுறார் அப்படின்னு நினைச்சேன். ஆனந்தமா எல்லாம் பஜனை பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துட்டா, நித்யானந்தர் கதாசர ஜெகதானந்தர் முகுந்தகத்தர் எல்லாரும் வந்தார். சின்னாரு ரொம்ப குருவும் ஓட முடியாது, சிஷ்யனும் தெரியவும் முடியாது. இதெல்லாம் ஒரு பிரணய கழகம், ஒரு ஊடல் அவ்வளவுதானே. அதுக்கு மேல மனுஷால போல சுய சந்தோஷத்துக்காக உண்டாக்கூடிய சண்டை கிடையாது. அப்போதான் திரும்பி சேர மாற்றங்கிறேன், மொத்த மாற்றங்கள் முடியாதுன்னு முரண்டு பிடிக்க சுய அடிப்படை கிடையாது. சத்குரு எல்லாம் வெறும் கூட ஆனந்தமா பஜனை பண்ணாங்க, ரொம்ப குஷியா இருக்கு மகாபிரபு. உங்களுடைய கோபம் அவ்வளவுதான், கோபம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம இடத்துல வினயம் வந்திருக்கணும். அந்த கஷணமே அவளுக்கு ஒரு சாந்தியாகும். நம்முடைய அகம்பாவம் அஸ்ரத்த வைத்திகாரத்தை பார்த்தா அவளுக்கு ஒரு கோபம் வருது. பெரிய நம்ம மேல கோபத்துக்கு அவளுக்கு ஒரு காரணமும் கிடையாது. அதான் மனுஷாலாம் கோச்சுப்பான், பந்துக்கள் கோச்சுப்பான், நண்பன் கோச்சுப்பான், அவனுக்காக அவள் நான் காத்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவுதான் அடிப்படை. குருவுடைய கோபமானது நம்முடைய பைத்தியகாரன் யோகி கஷ்டப்படுறத வைத்தியம் முட்டாள்தானா இருக்கு. ஏன் அப்படி அகம்பாவம் பிடிச்சு அலையிறது கடந்து இதுக்குதானே துக்கம்னு சொல்லி அந்த ஒரு கோபமே ஒழிய எந்த விதமான தன்னுடைய செயலத்திற்காக ஒரு கோபம் கிடையாது. குரு இந்த மாதிரி வரலாம் வந்துட்டா உடனே பஜனை எல்லாம் சேர்ந்து பண்ணான். உடனே ஒரு சாந்தி அடித்தார். அவருக்கு நிதாயிட்டு இருக்க முடியாது, நிதாயிட்டு நிமாயிட்டு இருக்க முடியாது. தெரியும் தெரிஞ்சதான உடச்சாரு, தொடர்த்து வாசல் தெரிஞ்சதை உடைப்பார் அவர். ஆனா ரொம்ப நல்லதா போச்சு. சைத்திரி மகாபிரபு தண்டம்ன்ற ஒண்ணுலேந்து அதுல கொஞ்சம் இது இருந்தது இல்லையா, பிடிச்சுக்கணும்னு அவர் கதாவது பிடிச்சா அவருக்கு தண்டம் இல்லை. அந்த தண்டம் கூட தன் குருவுக்கு சுவை கடுக்க கூடாது, கஷ்டம் கொடுக்கப்படாது. ஆச்சரியமான ஒரு பாவம், ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு பாவம். இதே மாதிரி ஒருத்தர் மனுஷார் பராசர பட்டருடைய சிஷ்யர் ஒருத்தர் நஞ்சியர்னு பேர். அவர் ஒரு சன்னியாசி, சம்சாரத்தில் இருந்தவர், சத்தம் இது சன்னியாசம் வாங்கிட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் பல்லக்கில் இந்த பராசர பட்டரை உட்கார வச்சு போறார் வெளியே இறங்க போகும்போது. உடனே ஒரு பக்கம் தான் பிடிக்க ஓடி விட்டுக்கா, நஞ்சியா சன்னியாசி பல்லக்கு சுமக்கப்படாது. சன்னியாசி எல்லாரும் சுமக்கம், சன்னியாசி யாரும் சுமக்க கூடாது. உடனே பராசர பட்டர் சொல்லிட்டார், பராசரோட சின்ன குழந்தை 20 வயசு வரைக்கும் இருந்தார், ஒரு 5 வயசான சன்னியாசமே வாங்கிட்டார். 40-50 வயசு மேலே ஆயிடுச்சு. சன்னியாசம் வாங்கிட்டு கையில திரிதண்டம் எல்லாம் வச்சுருக்கேன். உடனே இவர் கை தூக்க போனவன் வச்சுருவாரு, சன்னியாசி இதெல்லாம் பண்ணப்படாது, இந்த சன்னியாச தர்மத்துக்கு சரியில்லை, சத்து சாஸ்திரத்துக்கு விருத்தமான விஷயம். உடனே நெஞ்சி ஒரு கோபம் வந்து, உன் குருவுக்கு சேவை பண்ண முடியாத ஒரு தர்மம் எனக்கு வேணாம் சொல்லி உடச்சு போட்டுட்டார். இந்த திரிதண்டத்தை உடச்சு போட்டுட்டார். இவ்வளவு சிரேஷ்டம் வாழ்க்கலாம். அந்த மாதிரி இவருக்கு தன்னுடைய குருவுக்கு ஒரு தண்டம் கூட ஒரு சமம் தரப்படாது. ஒரு தண்டமே சமதம் கூடாதுன்னா எத்தனை ஆச்சரியமான ஒரு குரு பக்தி, அவ்வளவு ஆச்சரியமான ஒரு குரு பக்தி. அந்த குரு பக்திக்கு சைத்தன்ய மகாபிரபு கட்டுப்பட்டுட்டார், அந்த பிரேமைக்கு வசப்பட்டுட்டார். சுத்தமான வினயத்துக்கு அவ்வளவு குரம் சைத்தன்ய மகாபிரபு வசப்பட்டார். நிஜமாவே குருவை நீங்க கட்டு போட்டு வச்சுக்கணும்னா அவங்க பிரேமையால மட்டும்தான். சுத்தமான அத்தியாச்சரியமான பகவத்தர், அசாத்தியமான நாமத்தர், அற்புதமான வினை கட்டி போட்டுடலாம். சமமே கிடையாது, சமமே கிடையாது. கிருஷ்ணஹரே இந்த மாதிரி
எல்லாம் பஜனை பண்ணா கொஞ்ச நாளைக்கு பஜனை முடிஞ்சது. உடனே சைத்தன்ய மகாபிரபு மிகாயி கோச்சுக்காதி அவர் பாவ ஆவேசத்தை சொல்லிட்டேன், எனக்கு தெரியாதா என்னுடைய சுகம் தான் உங்களுடைய சுகம், எனக்கு நல்லாவே தெரியும், நீர் தான் எனக்கு மாதா சீதா எல்லாம் கூட நீர் தான். பகவான் ராமன் சொல்றான் லக்ஷ்மணனை பார்த்து, எங்க அப்பா இங்க நட்டு போகடா டோர்க்காரான்னு சொல்லி லக்ஷ்மணன் கைகாட்டு சொல்றான். சாதாரண தம்பி அண்ணனை பார்த்து சொல்றான், ஆனா அண்ணன் தம்பியை பார்த்து சொல்றான், எங்க அப்பா இன்னும் போகடா தசர சக்கரத்து பேசாருன்னு நினைச்ச டோர்க்கா என் தன்னாடியே இருக்கா அந்த மாதிரி சொல்றான். என்னுடைய மாதா பிதா என்னுடைய சகா என்னுடைய பந்து என்னுடைய சுகுரு எல்லாம் நீர் தானே, நம்ம தானே கரு யார் இருக்காருன்னு இந்த குரு சொல்றார். நிகாயை பார்த்து நிகாயை வச்சான் தலையை கொண்டு நான் சொன்ன சத்தா அடுத்துக்காதி எத்தனை தூரம் இருக்கேன், எவ்வளவு வசந்த நிலைமை சைத்திரி மகன் எவ்வளவு வசந்த இருக்கார், நம்ம பேமைக்கு வசப்பட்டு எப்படி ஒரு வார்த்தை பார்த்துக்கோங்க. நான் தான் அவசரத்தை பேசிட்டேன், நானே தான் ஆயிடுக எவ்வளவு வசந்த இருக்கா எவ்வளவு பற்றி அறிஞர ஒவ்வொரு சத்துகத்துக்கா எல்லா எல்லையும் கடக்கிறான் உலகத்துல, கேவலம்னு சொல்லக்கூடிய அந்த எல்லையை கூட கடந்து போறாள் ஒரு ஜீவனை மேல கொண்டு வருவதற்காக, ஒரு ஜீவனை எப்படியாவது சரி பண்ணணுன்றதுக்காக எந்த எல்லையை வேணா அவன் கடக்கிறது சத்தியமா தயாரா இருக்கான், எந்த எல்லையை அவனை கடந்து போகிறவா தயாரா இருக்கான், சொல்லவே முடியாது ஜீவனமே பண்ண முடியாது எல்லைகளை கடந்தும் அவ போறான், ஜீவனமே பண்ண முடியாது. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள் எவ்வளவோ எல்லைகளை கடந்து போறான், பராசரப்பட்டு அப்படிதான் போறார் நஞ்சியரை திருத்தி பணி கொள்றதுக்காக. இந்த நஞ்சியர் பெரிய முதல்ல செல்வந்தரா இருக்கா, பெரிய தனவானா இருக்கா, பெரிய வேதாந்தியா இருக்கா, எல்லாரையும் ஜெயிச்சு 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 அந்த பெருமையில உட்கார்ந்து கிடக்கிறார், பணத்துல உட்கார்ந்து கிடக்கிறார். ராமானுஜர் கிளம்ப சொல்லிட்டு வர அப்பா அந்த மேல்நாட்டை தற்கான அவன் திருத்தி கொண்டாடான்னு சார் பராசரப்பட்ட கிளம்புறா இங்கே எக்ஸாம் பண்ணு கிளம்புறாரு. உடனே ரங்கராஜன் தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து யுவராஜன் மாதிரி எடுத்துருக்கார், சீகார புத்திரம் ரங்கநாதனுடைய ஸ்ரீகார புத்திரன் பராசரப்பட்டார் யுவராஜன் மாதிரி பிரம்மனு போறார். அந்த நஞ்சியருடைய ஊருக்குள் நுழையிறார், ஊருக்குள் நுழைஞ்ச உடனே நிறைய பேர் கேட்கிறார், அவங்க எல்லாம் பார்த்தா விசேஷமா இருக்கு என்ன விஷயம் தான், இந்த மாதிரி ஒரு வாதம் பண்ணி அவர் ஐஷந்த போறதுக்காக வந்திருக்கேன்றார் பராசரம் சொல்ற, ஐஷந்த தடுத்து பணியாட்கொள்றதுக்காக வந்திருக்கேன்னு உடனே அவன் சொல்றான், நீங்க இப்படி போனெல்லாம் கஷ்டம், ஏன்னா அந்த வேதாந்தியுடைய சிஷியர்கள் எல்லாம் வாசல்லே நின்றுட்டு இருப்பா, அவாறே வாதம் பண்ணிட்டே இருப்பான், ஆறு ஏழு மாசத்துக்கு உங்களை உள்ள இடமாட்ட மாதி 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 யாரா வாதம் பண்ணிட்டே இருப்பா, நீங்க பார்க்க முடியாது, அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்கோ, இந்த நஞ்சிய அந்த வேதாந்தி நித்தியம் அன்னதானம் பண்றது வழக்கம், அதாவது கொள்ள பக்கமா போனது நிறைய அன்னதானம் பண்ணுவோம், அந்த இடத்துல பிக்ஷைக்குன்னு போனெல்லாம் நீங்க அவரை பார்க்க முடியும், அப்பதான் வேதாந்தி பார்க்க முடியும் பார்க்க முடியாது சார். உடனே ஒரு எல்லா ஆபரணத்தையும் கைட்டு சார் பிக்ஷ மாதிரி வேஷம் போடுங்க சாப்பாட்டுக்கு வெயில் மாதிரி ஒரு வேஷம் போடுங்க அன்னதானத்தையோ நுழைந்த மாதிரி நுழையா நுழையா அன்னதானத்துக்குள்ள சரியா சொல்லணும் ஏமாற்று மாதிரிதான், சரியா சொல்ல ஏமாற்று மாதிரிதான் ஒண்ணும் இல்லாம தேவையு போயிருக்கிறார். என்ன பண்றார் அந்த வேதாந்தி முன்னாடி போய் நிக்கிறார், உடனே வேதாந்தி சொல்றாரு அதுவும் அங்க பிக்ஷ அங்க நடக்கிற அங்க போகும்போன்ட்டார், உடனே பராசரப்படுற சொன்னார், நம்ம இந்த பிக்ஷை அன்ன பிக்ஷைக்காக வரல வாத பிக்ஷைக்காக வந்து வாத பிக்ஷைன்ட்டார், இந்த வேதாந்திய மேல கொண்டிருக்க வாத பிக்ஷைக்காக நான் வந்திருக்கேன், யாராவது போக முடியுமா, பகவான் போனம் அதே மாதிரி இவர் போறார், மகாபலிக்கு சுகம் கொடுக்கறது இவன் தானே போன சொல்றா மூணடி நிலம் தான் நிலம் மூவடி தா அப்படின்னு கேட்டானு, அதே மாதிரி குரு போறார் வாத பிக்ஷைன்னு கேட்கிறார், இதோட வாதம் பண்றது யாருக்கு தகுதி இருக்கு யாருக்கு என்ன அர்த்தத்தை இருக்கு என்ன பேச பேச முடியும், நம்ம சொல்றதை கேட்டுன்றதுனால அதுவே பரம வாக்கியம், எதிர்த்து பேசுறதுக்கோ சொல்றதை மறித்து பேசுறதுக்கோ என்ன அர்த்தத்தை இருக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்ன ஸ்திதியில கலக்கிறோம் நம்ம குழு, அதையும் மீறி வாத பிக்ஷைன்னு பார்த்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த வேதாந்தி கடிச்சுதான், பராசர பத்ரா இருக்குமோ முன்னாடி கேள்விப்பட்டிருக்க பராசர பத்ர பத்தி யாரு இவ்வளவு தைரியமா வரமா தெரிஞ்சு பராசர ஆமான்னு சார், உடனே வாதம் நடக்கிறது பராசர பத்ர ஜெயிக்கிறார், உடனே திருத்த பணி சொல்றா அப்புறம் சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நாள் இருந்தார் அப்புறம் கிளம்புறார், அது வரைக்கும் ஒரு எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் ஸ்ரீரங்கம் கொண்டு வர எல்லா ரகசியமும் ஒரு இடத்துல இருக்கு நல்ல தெரியவே இல்லை, இன்னைக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது எல்லா ஆபரணங்களையும் விடுத்துன்ற ராஜா மாதிரி பல்லக்களை ஏறி உட்காந்து நடுங்க ஆரம்பிச்சார் வேதாந்தி நஞ்சிய, இவ்வளவு சுகுமாரமான ராஜாதிராஜன தேவரி என்னை திருத்தி பணி கொள்றதுக்கு பிக்ஷா வேஷம் போட்டுட்டு வந்தீரோ இந்த கருணைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கதறினார்,
இவ்வளவு சுகுமாரமான இவ்வளவு யுவராசன் சமமே தெரியாம ரங்கநாதனே தன்னுடைய எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து தன்னுடைய பல்லக்கையும் கொடுத்து ஏற்றி உட்கார வச்சு எவ்வளவு தூரம் அனுப்பியிருக்கானா, இந்த ஒரு பாப ஜீவனை அகம்பாவத்திலையும் மமகாரத்திலையும் சுயநலமே பிராதான்யம் இருக்கிற இந்த ஒரு ஜீவனை மேல கொண்டு வரத்துக்கு இத்தனை எல்லைகளை கடந்து வரணுமா, இந்த கருணை தாங்கடையேன்னு கதன சத்தியம் அவசியம் எல்லாத்தையும் கடந்து வந்தார். போய் சொல்றது பாபம் தான் இந்த மாதிரிதானே, ஒரு எல்லா அவசியத்தையும் மாத்தி இந்த போய் சொல்ற மாதிரி தானே. எதுக்கு இந்த வேதாந்திய நஞ்சியரா மாத்தி உத்தமமான ஒரு பாகவதரா மாத்தி ஒரு சம்பிரதாயத்தை நிர்வாகம் பண்ணும்படியே அவர் ஒப்படைக்கிறது. தன்னுடைய தனம், தன்னுடைய குணம், தன்னுடைய பெருமை இது மட்டும்தான் நிர்வாகம், எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கவனிச்சு பாருங்க, வாழ்க்கையில் எல்லாரும் என்ன பண்றோம், தன்னுடைய சுகத்தை கவனிக்கிறோம், தன் குடும்ப சுகத்தை கவனிக்கிறோம், தன்னுடைய பெருமை, தன்னுடைய புகழ், தன்னுடைய விஷயங்களை மட்டும்தான் கவனிச்சிருந்துருக்கோம். ஆனா குரு என்ன பண்ற, பக்குவப்படுத்தி 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 லோகத்தையே கவனிக்கும்படியான ஒரு பெருமை கொடுக்கிறார். அந்த ஒரு பொறுப்புக்கு தான் தயார் பண்றாரு. எதுக்கோ தயார் பண்றது, குருவுடைய எல்லா பிரயத்தனமும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு அவர் பிரயத்தனம், 40,000 40 கோடி 400 கோடி 4000 கோடி ஜனங்களை பிரயத்தனம் பண்ணணும். அந்த ஒரு எல்லைக்கு போகணும்னா குருவுடைய ஆசை. என்ன ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தன் சுகம் தன் சுகம் தன் சுகம் தன் சுகம், தன் மனுஷா தன் பந்துக்கள், தன்னுடைய புகழ், தன்னுடைய பெருமை, தன்னுடைய கஷ்டம், தன்னுடைய நஷ்டம், தன்னுடைய லாபம், தன்னுடைய ராணுவம், இதுதானே இந்த அடிப்படையாக தானே ஓடி கிடக்கும் வெள்ளவா அப்படின்னு சொல்லி வெள்ள கொண்டு வர்றது கவர்றாரு. இந்த ஒரு நஞ்சியருக்கு எவ்வளவு பிரயத்தனம் பட்டார். அந்த மாதிரி ஆச்சாரிய புருஷருடைய கருணை அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கு. சைத்தன்ய மகா அவருடைய சொல்றார், நான் சொன்னேன் கோச்சிக்காத, ஒரு ஆவேசத்துல சொல்லிட்டேன், நீர் இல்லாம என்னால இருக்க முடியுமா அப்படின்னு உடனே தலையை கொடுங்க பிரபு, நமக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் சிஷ்யாவை கொண்டு உச்சாணி கும்பல உட்கார வச்சு அவருக்கு வெக்கப்பட வைக்கிறது உங்களுக்கு ஒரு வழக்கமா போயிடுச்சு. ஏன்னா தெரியுங்க நமக்கு அந்த வரைகளை இல்லை அப்படின்னு ரொக்கப்படுமோ, உனக்கு இதையே ஒரு தர்மமா போயிடுச்சு. அருகதையே இல்லாதவர்களுக்கு கூட அந்த பேமைக்கு வசப்பட்ட அவளுக்கு ஒரு பெரிய அருகதை இருக்கிற மாதிரி நிலையில கொண்டு வைக்கிறது உன்னுடைய கருணை பிரபுன்னு சொல்றேன். இது உத்தமமான லட்சம், உத்தமமான ஆச்சாரிய லட்சம். உடனே ஆனந்தமா இது இருந்தா நாமதேவம் எல்லாம் பண்ணினான், பரம சந்தோஷமா அன்றைய பொழுது அந்த கஞ்சினான். அதன் பிறகு நடந்து 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 நிறைய தூரம் இருக்கு பூரி ஜெகநாசிகர் அப்படியே போகும்போது ரேமுனா நதிக்கரையான அந்த ரேமுனா நதிக்கரையில் அத்தியாச்சரியமான ஒரு கோபாலன் இருக்கான். இந்த கோபாலன் பார்த்தா பரம குஷியா இருக்கு, சயம் கோபாலன் தான் இந்த கோபாலன். அந்த கோபாலன் பார்த்தா ஆடி பாடி குதிக்கிறார், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே குதிக்கிறார். எல்லாம் நல்லா ஆனந்தமா பகவானுடைய தரிசனம் எல்லாம் ஆச்சு. எல்லாரும் உக்காந்துருந்தார், சந்தோஷமா உக்காந்துருந்தார். உடனே அவ்வளவு அழகா நித்யானந்த பிரபு இவனுடைய பெருமையை சொல்லுங்கள், இந்த கோபாலனுடைய பெருமையை சொல்லுங்கள், கேட்கணும்னு ஆசையா இருக்கு. உடனே சைத்தன்ய மகாபிரபு கண்கள் ஆனந்த பாஷன், அந்த கோபால கதையை சொல்றதை கர்மசுக்கமா ஆசை நினைத்தேன். இந்த கோபாலனுடைய மகாத்மியத்தை சொன்னார். என்ன மகாத்மியம் நாளைக்கு பார்க்கணும். Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Krishna Krishna Radhe
சங்க கீ ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவுக்கு ரொம்ப மழையா இருந்தா காந்தி நகர் சந்திரேஷ் அபார்ட்மெண்ட்ல நகர் சங்கீர்த்தன்.